வெல்கம் டு தினவர தகவல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா விபிஏசி அதாவது வெஜினல் பர்த் ஆஃப்டர் செக்ஷன் இதை வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கு பிறகு சுகப்பிரசவம் ஸோ இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தான் இந்த பிரகசி டிப்ஸ் வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கு பிறகு சுகப்பிரசவம் முயற்சி என்பது கேள்விப்படாத ஒன்றாக இருந்தது எனினும் மருத்துவ அறிவியலில் ஏற்பட்ட முன்னேற்றங்களினாலும் மருத்துவர்களின் வித்தியாசமான முறைகளினாலும் இந்த விஷயத்தில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது தற்போது சில மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சுகப்பிரசவ முயற்சி அதாவது இந்த விபிஏசி என்பது மிக சாதாரணமான ஒன்றாக நிகழ்ந்து வருகிறது இந்த விபிஏசி முறையை ஏற்றுக்கொள்வது அதிகரித்திருக்கும் போதும் மக்களுக்கு இதில் இன்னும் பதில் தெரியாத கேள்விகளும் உள்ளதாலும் சில தவறான கருத்துக்கள் உள்ளதாலும் இது இன்னும் பிரபலமாகாமல் இருக்கிறது அதாவது பிரபலமாகாத நடைமுறையாகவே இருக்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்ன விஷயம்னா இந்த விபிஎஸ்சினா என்ன இந்த விபிஎஸ்சியுடைய பெனிஃபிட்ஸ் அதாவது நன்மைகள் என்ன இந்த விபிஎஸ்சி ட்ரீட்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அதாவது இந்த விபிஎஸ்சி முறையில் வந்து சுகப்பிரசவ அறுவை சிகிச்சை பிறகு சுகப்பிரசவம் வந்து யாரெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஸோ இந்த மாதிரியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து விபிஎஸ்சினால் என்ன நீங்கள் உங்களது முந்தைய குழந்தையை அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு பெற்றிருந்தாலும் உங்களுக்கு அடுத்த குழந்தையை நீங்கள் சுகப்பிரசவத்தின் மூலம் பெற முடியும் இந்த நடைமுறை சுகப்பிரசவம் அல்லது அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கு பிறகு சுகப்பிரசவம் என அறியப்படுகிறது அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கு பிறகு வரும் அடுத்த பிரசவம் சுகப்பிரசவமாக இருப்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது உண்மையில் முந்தைய பிரசவம் அறுவை சிகிச்சை பிரசவமாக இருந்தால் தற்போதைய பிரசவத்திற்கு முன்பு நீங்கள் ஒரு சோதனை அதாவது டிஓஎல்ஏசி மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் மருத்துவர் குழுவின் உதவியுடன் அறுவை சிகிச்சை பெறுவதற்கு முன்னர் சுகப்பிரசவத்திற்கு முயற்சி செய்து பார்க்கலாம் எனினும் தேவை ஏற்படும் பட்சத்தில் அறுவை சிகிச்சை செய்வதற்கும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் இதோடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் நீங்கள் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளும் திட்டத்தில் இருந்தால் விபிஎசியினால் எதிர்காலத்தில் அறுவை சிகிச்சை பிரசவத்தையும் அதனால் ஏற்படும் சிக்கலையும் தற்போது நீங்கள் தவிர்க்கலாம் விரைவான குணமடைவதுடன் குறைந்த நாட்களே நீங்கள் மருத்துவமனையில் இருந்தால் போதுமானதாக இருக்கும் மூன்று தொற்று ஏற்படும் அபாயம் குறைகிறது நான்கு இதயம் ரத்தம் ஏற்றுவதற்கான தேவைக்கான அபாயமும் குறைகிறது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு இதற்கு முன்பு ஆரோக்கியமான பிரசவம் ஏற்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது குழந்தையின் அளவு சாதாரணமான நிலையில் இருக்க வேண்டும் மூன்று உங்களுக்கு குழந்தையின் தலை கீழ் நோக்கி திரும்பி இருக்க வேண்டும் நான்கு முந்தைய பிரசவத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதற்கான காரணம் தற்போது ஏற்படாதிருக்க வேண்டும் ஐந்து உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நிகழ்நிலா நிகழாமல் இருக்க வேண்டும் ஆறு முந்தைய அறுவை சிகிச்சை பிரசவம் குறைந்த குறுக்கில் வெட்டில் செய்து செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஏழு கற்பப்பை வெளியே ஏதும் வடுக்கல் இருக்கக்கூடாது எட்டு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாகவே நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருக்க வேண்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது வந்து யாருக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த வாய்ப்பு வந்து யாருக்கெல்லாம் குறைவாக இருக்குது அதோடைய காரணங்கள் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் உங்களுக்கு இரண்டு முறைக்கு மேல் அறுவை சிகிச்சையில் குழந்தை பிறந்திருந்தால் இரண்டாவது குழந்தையின் அளவு மிக பெரியதாக இருந்தால் மூன்று உங்களுக்கு குழந்தை பிறக்க குறிப்பிட்ட தேதி கடந்திருந்தால் நான்கு உங்களுக்கு பிரசவத்துக்கு முந்தைய மூன்று மாதங்களில் பிரசவம் தொடர்பான சிக்கல்கள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் ஸோ இந்த நாலு விஷயத்தால் உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு சுகப்பிரசவம் முயற்சி வந்து செய்ய மாட்டாங்க சரி இவ்வளவு நன்மைகள் இருக்கு இது எப்படி செய்யறாங்க யாருக்கு செய்வாங்க யாருக்கு செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்க இதோடைய ஆபத்துகள் என்னன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருக்கான் இதிலும் இன்னும் ஆபத்துகள் இருக்குது ஸோ இதோடைய ஆபத்துகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இது வந்து சரியான முறையில் செய்யாமல் விட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி விபிஎஸ்சியை வந்து செய்கிறதுக்குன்னு பெரிய டாக்டர்ஸ் இருக்கணும் ஸோ நீங்கள் அந்த மாதிரியான மருத்துவமனை தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதிரியான சிகிச்சையை அளிக்கக்கூடிய டாக்டரை தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணணும் நீங்கள் செலவு கம்மியாக இருக்குது முன் அனுபவம் இல்லாத ஆள்கள்கிட்ட பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாதிரியான விபிஎஸ்சியை வந்து பண்ணும்போது அதாவது சுகப்பிரசவத்துக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கும்போது சில சமயங்களில் அந்த இது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யணும் ஸோ அப்படி அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளுடன் அவங்க ரெடியாக இருக்கணும் ஸோ சுகப்பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு ஒரு பக்கம் வந்து முயற்சி செய்யணும் அந்த தோல்வி அடையக்கூடிய நேரத்தில் உடனடியாக வந்து அவங்க வந்து அறுவை சிகிச்சை செஞ்சிடணும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான சுகப்பிரசவம் வந்து தோல்வி அடைஞ்சினா சில சமயங்கள் அதிகமான இரத்தங்களும் வெளியேற அதிகம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் பிளட்டும் வந்து ரெடியாக ஸ்டாக் வந்து அதிகமாக இருக்கணும் இதனால் சில சமயங்கள் அதாவது தோல்வி அடைஞ்சுனா கர்ப்ப வந்து நோய் தொற்றுகளும் அதிக அளவில் ஏற்படும் ஸோ மெயினான விஷயம் என்னென்னா இந்த பிபிஎஸ்சி முறை வந்து முயற்சி செய்யும் போது தோல்வி அடையும் போது அறுவை சிகிச்சை உடனடியாக செஞ்சாங்கன்னா தாயும் செய்யும் நலமாக இருப்பாங்க அந்த அறுவை சிகிச்சை செய்ய செய்யாமலும் சரியான மருத்துவர்கிட்ட நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா தாயோ சேயோ யாருக்காவது ஒரு உயிர் வந்து கண்டிப்பாக போகும் ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க்கு பட் நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுல ஒருத்தரும் அதுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவரும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இந்த முறையில் உங்களுக்கு ஏற்படாது ஸோ இது மூலமாக இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ரெகன்சி டிப்ஸை தெரிஞ்சுப்பீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கேட்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க ஸோ மேலும் இது போல் வீடியோக்களை வந்து நாளைக்கு பார்க்கலாம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தால் இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி